பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்தியன் ஆர்மி அதாவது இப்போ வரக்கூடிய திருச்சி ஏறவும் சரி சென்னை ஏறவும் சரி எல்லாமே வந்து அந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஏரோ கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக நடக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வின் பண்ணுங்கிறது என்னோடய வாழ்த்துகள் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் போக முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து தயவு செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி எயிட் ரெண்டாயிரத்தி இருபது இந்த மாதம் லாஸ்ட் வந்து இதனோடய அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது ஓகேவா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் அதாவது நான் வந்து இப்போ ஜிடி போட்டிருக்கேன் சரி எனக்கு டெக்னிக்கல் மாற்றணும் அப்படின்னா இவ்வளோ நாளுக்குள்ளே உங்களை மாற்றணும்னு முடிஞ்சு அப்படின்னா மாற்றிக்குவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி ஃபிசிக்கல் வந்து ஒர்க் ஒன்ஸ் மோர் கூட சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு ரன்னிங் பண்ணும்போது வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து இந்த மாதிரி இந்த ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணாதீங்க உங்களோட மைண்ட் செட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒன்னுங்கிறது வந்து ஃபைவ் தேர்ட்டியும் குரூப் ஃபைவ் தேர்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் குரூப் டூங்கிறதையும் உங்கள் மைண்டில் வந்து செட் பண்ணிக்காதீங்க நீங்கள் உங்களோட மைண்டில் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபைவ் டென் தான் உங்களுடைய டார்கெட்டுங்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரன்னிங் பண்ணும்போது போது டெய்லி ஓடுங்க அப்படின்னா எப்போதுமே வந்து இந்த டைமிங் தான் கணக்குங்கிறது நீங்கள் மனசில் என்னாதீங்க எப்படி என்ன வேணாலும் இருக்கலாம் உங்களோட ரன்னிங் வந்து ஃபைவ் டென் இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் உங்களுடைய ஒர்க் அவுட்களை நீங்கள் வந்து ச இன்கரேஸ் பண்ணணும் இப்போ ரொம்ப ஷார்ட் பீரியடில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி வந்து டைமிங் பார்த்து ஓடுற மாதிரி நீங்கள் வந்து பழகிக்கும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்கவங்க எல்லோரும் முடியாதா அப்படின்னு எல்லாம் கிடையாது எல்லோருமே முடியும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வைக்கணும் ஓகேவா அந்த அதாவது அவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது உங்களோட ரன்னிங்கை வந்து நீங்கள் தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஓகேவா அது உங்களோட திறமை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபைவ் டென் நான் சொல்லும் டைமிங் சொல்லும்போது நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக அடிக்க முடியும் நீங்கள் எங்கே நின்னாலும் அடிக்க முடியும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாகிங் போகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிக்கக்கூடிய திறமை ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்குங்கிற ஒரு காரணத்தினால்தான் சொல்கிறேன் நீங்கள் வேறு எதுவும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது ஓகேவா ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பீம்ஸ் பீம்ஸ் சொல்லும்போது புல்லப்ஸ் ஓகேவா அப்ஸும் ரொம்ப கிளியராக வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டு டீட்டெயில்ஸ் அதாவது நம்ம வந்து நாகர்கோவில் அண்ணா ஸ்டேடியத்தில் வச்சால் நம்ம வந்து நம்மளுடைய செலெக்ஷன் நடக்குது அந்த ச அதாவது அந்த ஸ்டேடியம் வந்து வந்து பார்க்கணும் அப்படின்னா செப்டம்பர் எட்டு ஓகேவா செப்டம்பர் எட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் ஓடவோ இல்லைன்னா அந்த கிரௌண்டை பார்க்கவோ வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதனுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளுடைய ரேலி வந்து நடக்கிறது நிறைய ப்ராசஸ் இருக்குது தெரியுமா இந்த குரூப் ஒன் பேட்சு பிரிக்கிற அந்த கூண்டு தயாரிக்கிறது இந்த மாதிரி நிறையவே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இப்போவே உங்களை அந்த கிரவுண்டில் ஒரு ட்ரையல் ஓடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததுன்னா இந்த செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு முன்னாடி வந்து ஓடி பழகிங்க ரெண்டாவது வந்து செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து நம்மளுடைய செலெக்ஷன் கிட்டத்தட்ட அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் மூணு வரைக்கும் நம்மளுடைய செலெக்ஷன் நடைபெறும்னு நினைக்கிறேன் ஓகேவா ரொம்ப கிளியராக வந்து இருக்கும் ஓகே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை ட்ரையல் ஓடணுன்னா வந்து பார்த்துக்கோங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ரெஜிமெண்டல் நிறைய காலியாக இருக்குன்னு அப்படின்னால நிறைய பேர் சொல்கிறாங்க பட் தான் ஒன்று நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் வந்து ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க உங்களோட ஹைட் வெயிட்டு மெடிக்கல் மெடிக்கல் எல்லாமே ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க மெடிக்கல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்போ இருந்தது அப்படின்னா இப்போவே ஏதாவது டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து இந்தியன் ஆர்மி மெடிக்கல் ரொம்ப கிளியராக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்திங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து டவுட்டு தீரும் அதை நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா தென் பார்த்திங்கன்னா நைன் ஃபீட் டிச்சு கேண்டிடேட் ஷூட் குவாலிஃபை தென் சிக்ஸ் ஆக் பேலன்ஸ் ஓகே இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா ஃபிசிக்கல் வந்து ரன்னிங் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே தவிர மீதி எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு அதுக்கு மேலே ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ரன்னிங்கும் எக்ஸாமினேஷனும் உங்கள் கையில் தான் இருக்கும் ஓகேவா தென் பார்க்கும்போது திருச்சி ஏரோ திருச்சி ஏரோன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட மூணு ஏரோ இருக்குல்ல சென்னை ஏரோ கோயம்புத்தூர் ஏரோ திருச்சி ஏரோ இப்படி மூணு ஏரோ இருக்கும்போது திருச்சி மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ஏரோ அது உங்களுக்கே தெரியும் அது மாதிரி என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட்ஸ் பார்க்கும்போது ரெண்டாவது வந்து கோயம்புத்தூர் ரெண்டு சென்னை அப்டேட்ஸ் பார்க்கும்போது நம்ம திருச்சி எந்த மாதம் இந்த கேலண்டரில் சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் இந்த ரேஞ்சில் வந்து அவங்களோட கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க கண்டிப்பாக வந்து அதே மாதிரி தான் நம்மளுடைய செலெக்ஷன் வந்து இருக்குது ஓகேவா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் சொல்லியிருக்காங்க பட் நமக்கு எப்போ நடக்காமல் செப்டம்பர் ஃபிஃப்டியாக கிட்டத்தட்ட ஒன் ஒன் மந்த் கேப் தான் ரேஞ்ச் இருக்குது பட் நீங்கள் இப்போ வந்து கோயம்புத்தூர் சென்னை ரேலி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வீடியோ இந்த வீடியோ பார்க்கும்போது பாருங்க இதுலேயும் மாதிரி தான் கோயம்புத்தூர் வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஒன்னும் தென் வந்து சென்னைக்கு வந்து ஜான்வரி டுவெண்ட்டி டூ ஜான்வரி டுவெண்ட்டி டூன்னு சொல்லும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அடுத்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் ஸ்டார்டிங்கில் உங்களுடைய செலெக்ஷன் இருக்குன்னு போட்டிருக்காங்க ஓகேவா எப்படியா இருந்தாலும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே இருக்கும் ஓகேவா நீங்கள் அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போவே ஏறும் சரி திருச்சி ஏறும் சரி கோயம்புத்தூர் ஏறாவும் சரி எந்த ஏரியா இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல்யை ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க ஓகேவா தென் பார்க்கும்போது எந்தெந்த டிஸ்ட்ரிக்னு பாருங்கள் நம்மளுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்சி ஏரோ இன்னும் நிறைய பேர் டவுட் இருந்துகிட்டே இருந்து திருச்சிராப்பள்ளி கரூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி தென் கன்னியாகுமரி அரியலூர் காரைக்கால் யூனியன் டெரிட்டரிஸ் அதாவது இவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கவர்டாகும் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்சி ஏரோ பெரிய ஏரோ இதன் பாருங்கள் கோயம்புத்தூர் ஏரோ பார்க்கும்போது கோயம்புத்தூர் திண்டுக்கல் தருமபுரி ஈரோடு மதுரை நாமக்கல் நீலகிரி சேலம் தேனி கிருஷ்ணகிரி திருப்பூர் ஓகேவா கோயம்புத்தூர் ஏரோ அண்டர் கோயம்புத்தூர் உள்ளே வரக்கூடிய ஏரோஸ் இதன்னு பாருங்கள் சென்னை ஏரோ பார்க்கும்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வெள்ளூர் தென் கூடலூர் விழுப்புரம் திருவண்ணா திருவண்ணாமலை அண்டு யூனியன் பாண்டிச்சேரி ஓகேவா திருவண்ணாமலையா ஆமாம் திருவண்ணாமலை ஓகே சரி அதை டீன் போட்டிருக்காங்க சரி இவ்வளோ வந்து ரொம்ப இருக்குது தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த் வந்து எக்ஸாம் நடக்குமாங்கிறது ரொம்ப டவுட்டாகவே இருக்குது பட் நிறைய சேனல்ஸ் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் தான் கண்டிப்பாக நடக்குங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க பட் எம்ஆர்சி தென் வந்து கோயம்புத்தூர் சென்னை இவ்வளவுக்கான எக்ஸாம் தான் இப்போ வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியாக இருக்குது பட் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எந்த மந்த் வந்து எக்ஸாம் வச்சாலும் வந்து கண்டிப்பாக வந்து வின் பண்ணணும் ஏன் அப்படின்னா மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த போ எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா எப்பொழுதும் போஸ்ட் போன் ஆகுது அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணமே வரும் வெறுப்பே வந்துடும் ஓகேவா அந்த வெறுப்பெல்லாம் நீங்கள் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி வெறுப்பு வரும்போது உங்களுடைய ஃபிசிக்கல் நீங்கள் ரன்னிங் வந்து எப்படி ஓடி கஷ்டப்பட்டுங்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெறுக்க மாட்டிங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்புன்னே சொல்லணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப இந்த வீடியோவில் அந்தளவு ஒன்றும் கிடையாது பட் இருந்தாலும் உங்களை ஒரு எச்சரிக்கை பண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்